ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எஃப்டிஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பைக்கோட ஸ்கின்னும் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் வர அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பைக் ஸ்கின்னு நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈவெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட செகண்ட் ஆனிவர்சரி. அது இன்றைக்கி 25ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. லக்கி ராயில் பார்த்திங்கன்னா 30% வந்து ஆஃபரு எல்லா லக்கி ராயிலையுமே. நீங்கள் வந்து வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டு. நம்ம வந்து உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து வெப்பன் ராயல் வச்சுரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இருந்தது தான் 3-2-1, 3-2-win. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாண்டா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த கிட்டியோட ஸ்கின்னும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பாண்டா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எந்த மேட்ச் ஏதாச்சும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பாண்டா கிடச்சிரும். எந்த மேட்ச் வேணாலும் நீங்கள் வந்து விளாண்டுக்கிட்டே இருங்க, உங்களோட லக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக் ஹெட் மோடு. இப்போ புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு மோடு வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த மோடு நீங்கள் விளாண்டா மட்டும்தான் இந்த கிட்டியோட ஸ்கின் வந்து எடுக்க முடியும். கிட்டியோட ஸ்கின்னு மட்டும் கொடுப்பானுங்களா இல்லை அந்த கிட்டியோட சேர்த்து கொடுப்பானுங்களா அந்தெல்லாம்? ஓகே, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கிட்டி இல்லை அப்படின்னா, கிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்னு இல்லை அப்படின்னா அந்த மேட்ச் விளாண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி கட்டு இது வந்து இருந்தது தான் ஃப்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரி கேக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லோரும் கலெக்ட் பண்ணி இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஹாய் எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இதுக்கு என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது சீஸ் கேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி கேக் வந்து கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக்கு வந்து கொடுக்குறானுங்க. ஃப்ரீ ஃபயர் பிறந்தநாள்னால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேக்காக தள்ளி குமிக்கிறானுங்க. ஓகே, இது வந்து இந்த சாக்லேட் கேக் வந்து பார்த்திங்கன்னா 25 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹாய் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அப்புறம் 20 எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹெல்மெட் வந்து கிடைக்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3லேயே பார்த்திங்கன்னா இந்த லாபியில் போடுற இந்த இது வந்து கிடைக்கிது. இது வந்து சுத்த வேஸ்ட்டு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வரப்போகிற அப்கமிங் அப்டேட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து. அது எதுக்கு கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் இதில் பார்த்திங்கன்னா போய் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு வந்து ஃப்ரீயாக எலைட் பாஸ் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஃபயர் விளாடுற எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சாம்ராய் அந்த எலைட் பாஸ் இல்லை, நம்மளுக்கு இந்த அடுத்த மந்த் வரப்போகிற எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கௌபா எலைட் பாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மந்த் வர்றதாக தான் இருந்தது, அப்படியே தூக்கி மாற்றிட்டானுங்க. கௌபா எலைட் பாஸ் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. ஓகே, எது கொடுத்தாலும் நல்லதுதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் எலைட் பாஸு. அதோடய ரிவ்யூ வந்து பண்ணலை, டெவிலம்டி வந்து பண்ணியிருப்பார், நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அது நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா என்னோடய கம்யூனிட்டி டேபிள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அவர் வந்து போட்டிருப்பார். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது எப்படி கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பைக் வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்கின்னு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பைக் ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து வாங்கித்தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு எலைட் பாஸில் வந்து ஃப்ரீயாக வந்து பைக் ஸ்கின் கொடுத்தானுங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் எலைட் பாஸில் வந்து பைக்கு ஸ்கின் வரப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மந்த் அடுத்த மந்த் அந்த செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க.
ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஃப்ரீயாகவே கொடுத்துருவானுங்க அந்த எலக்ட் பஸ்ஸு. அந்த எலக்ட் பஸ்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பைக்கு ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, சி யூ.